ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க் கான்செப்டில் இருக்கிற டோபாலஜி அப்படிங்கிற மெயின் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபாலஜி டிஃபைன்ஸ், டோபாலஜினா வேறு ஒன்றுமே இல்லை, சிஸ்டம்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் டோபாலஜி. டோபாலஜியை ரெண்டு கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபிசிக்கல், அனதர் ஒன் இஸ் லாஜிக்கல். ஃபிசிக்கல் டோபாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த நோட்ஸ் இந்த நெட்ஒர்க். ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆள் சர்வராக இருப்பார், மீதி இருக்கிற எல்லாருமே யார் அப்படின்னா நோட்ஸ். சர்வர் வந்து மெசேஜை நம்ம கம்யூனிகேட் பண்ணுவார், நம்ம எல்லா நோட்ஸும் ரிசீவ் பண்ணலாம், ரைட்டா? அதே மாதிரி ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த நோட்ஸ் இந்த நெட்ஒர்க்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேஜராக ஒரு ஆறு டைப் ஆஃப் டோபாலஜி வந்து இங்கே மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, பஸ்ஸுங், ரிங்கு, ட்ரீ, ஸ்டார், மெஷ், ஹைப்ரிட். அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஸ் டோபாலஜி. ஸோ இந்த பஸ் டோபாலஜியில் ஒரு கேபிள் மாதிரி போகும், ஓகேவா? சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, அந்த கேபிளில் நம்ம டேப் பண்ணி நம்ம சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? கேபிள் டிவி கனெக்ஷன் வருது இல்லையா, என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் இன்னொரு நாலு பின்னை போட்டு நாலு பின் எடுத்துருவாங்க. அப்போது ஒரு பின்லேருந்து இன்னொரு நாலு சிஸ்டம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கேபிள், அதில் டேப் பண்ணி நிறையா சிஸ்டம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னா பஸ் டோபாலஜி. ஸோ இன்னும் இப்போ புதுசாக ஒரு சிஸ்டம் நம்ம ஆட் பண்ணணுன்னா, அந்த மேஜர் கேபிளிலேருந்து ஒரு லைன், சபார்டினேட் லைன் மாதிரி இழுத்துட்டு அதில் ஒரு சிஸ்டமை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி. அடுத்து டோபாலஜி கொஞ்சம் சிங்கிள் கேபிள், அந்த இமேஜில் பார்த்த மாதிரி சிங்கிள் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கேபிளை நம்ம பேக் போன் கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈச் நோட் கேன் பி கனெக்டட் டைரக்ட்லி டு த பேக் போன் ஆர் ட்ராப் கேபிள். ஈச் நோட் கேன் பி கனெக்டட் டைரக்ட்லி டு த பேக் போன். எல்லா நோடையும் டைரெக்டாக பேக் போனோட கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேக் போன்லேருந்து ஒரு ட்ராப் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். த மெசேஜஸ் பாசஸ் டு தி நெட்ஒர்க் அண்ட் ஆல் த சிஸ்டம் இந்த நெட்ஒர்க். மெசேஜ் வந்து நெட்ஒர்க் வழியாக போச்சு அப்படின்னா எல்லா சிஸ்டத்துக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும், சரியா? யூஸ்டு இன் 802.3 ஈதர்நெட். பஸ் டோபாலஜி ஈதர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பஸ் டோபாலஜிஸ் யூஸ் பண்ணோன்னா அக்சஸ் மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சிஎஸ்எம்ஏ, கேரியர் சென்ஸ் மல்டிபிள் அக்சஸ், சரியா? ஸோ சிஎஸ்எம்ஏ இது யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ரைட். அடுத்த டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங். ஸோ சிஸ்டம் எல்லாமே ஒரு ரிங் ஃபார்மெட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ரிங்கில் யார் இப்போ மெசேஜை பாஸ் பண்ணுறா நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக டோக்கன் ஒன்று கொடுக்க போகிறோம், சரியா? யார் கையில் டோக்கன் இருக்கோ அவங்க இப்போ மெசேஜை சென்ட் பண்ணலாம். டோக்கன் இருக்கிறவங்க யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட டெசிக்னேஷன் அட்ரஸை அந்த டோக்கனில் எழுதிடுவாங்க, ஓகேவா? அந்த டோக்கனில் எழுதிடுவாங்க. அந்த டெசிக்னேஷன் அட்ரஸுக்கு ரீச் ஆன உடனே அவர் அந்த மெசேஜை பார்த்துட்டு திரும்ப அதே டோக்கனில் அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புவார், ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோக்கன் ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி சிம்பிள், நம்ம கையில் டோக்கன் இருந்துச்சுன்னா யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அட்ரஸ் எழுத போகிறோம், அவ்வளோதான். அவருக்கு போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அனுப்ப போகிறார், அதுவும் டோக்கன் வழியாக தான் அனுப்புவார். இது மாதிரி டோக்கன் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் யார் இனிஷியேட் பண்ணா, யார் கம்ப்ளீட் பண்ணான்னு தெரியாது, ஏன்னா எல்லாருமே ஒரு ரிங்குக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் கனெக்டட் எண்டு, கனெக்டட் எண்டு தான். இவங்க நாலு பேர்னா நாலு பேருக்குள்ளே தான் மெசேஜ் சுற்றிட்டே இருக்கும். The node that receives the message from previous computer will transmitted to next node. Previous message அனுப்புறதை அப்படியே அடுத்த நோடுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிப்போம். The data flow in one direction. ஒரு டைரெக்ஷனில் தான் டேட்டா ஃப்ளோ ஆகும்.
அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன், சிங்கிள் லூப்னு சொல்லுவோம். இன்னொன்று எண்ட்லெஸ் லூப், ஏன்னா சுற்றிட்டே தான் இருக்குது கனெக்ஷன், ரைட்டா. இப்போது ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணோன்னா அக்சஸ் மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டோக்கன் பாசிங் சிஸ்டம். ஏற்கனவே டோக்கன் பாசிங் சிஸ்டம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒவ்வொரு காலுக்காக டோக்கன் அப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கும். டெஸ்டினேஷன் அட்ரஸ் ரீச் பண்ணி டெஸ்டினேஷன் நான் தான் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த அட்ரஸை எடுத்து அந்த மெசேஜ் எடுத்து ரீட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ டோக்கன் மூவ்ஸ் அரவுண்ட் த நெட்ஒர்க், டோக்கன் வந்து நெட்ஒர்க்ஸ் வழியாக சுற்றிக்கிட்டே இருக்க போது. அண்ட் இட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் அன்டில் இட் ரீச்சஸ் த டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். த சென்டர் மாடிஃபைஸ் த டோக்கன் பை புட்டிங் த அட்ரஸ் அலாங் வித் த டேட்டா. சென்டர் என்ன பண்ணணும், டெஸ்டினேஷன் அட்ரஸை எழுதணும், டோக்கனில் எழுதி வச்சுக்க போகிறாங்க. த டோக்கன் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ் அன்டில் த டெஸ்டினேஷன் அட்ரஸ் மேட்சஸ். ஒன்ஸ் த டோக்கன் ரிசீவ்டு பை த டெஸ்டினேஷன் டிவைஸ் தென் இட் சென்ட் த அக்னாலஜ்மெண்ட் டு தி சென்டர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே டோக்கன் தான் யார் அப்படின்னா கேரியர், ரைட்டா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டோபாலஜி என்னன்னா ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார், இப்போ ஒரு சினிமா ஸ்டார் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள சுற்றி நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, லைக் தட். நடுவில் ஒரு ஹப் இருக்க போகுது, ஹப் ஆர் சர்வர் ஆர் சென்ட்ரல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். யாரோ ஒரு ஆள் சென்ட்ரலில் இருக்க போகிறாங்க, அவங்கள சுற்றி சிஸ்டம்ஸ் இருக்க போகுது. அவங்க தான் இங்கே என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் வந்து ஒரு கோஸ்ட் ஃபோருக்கு மெசேஜ் அனுப்பணும், நான் கோஸ்ட் ஒன், அப்போ என்ன பண்ணணும், கோஸ்ட் ஒன்லேருந்து மெசேஜ் சென்ட்ரல் ஹப்புக்கு வரும், சென்ட்ரல் ஹப்லேருந்து கோஸ்ட் ஃபோருக்கு போகும், இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும், ஓகேவா. ஸோ ஸ்டார் டோபாலஜி இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இன் விச் எவ்ரி நோட் இஸ் கனெக்டட் டு தி சென்ட்ரல் ஹப் ஸ்விட்ச் ஆர் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர். த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் இஸ் நோன் அஸ் சர்வர். த பெரிபகரல் டிவைசஸ் அட்டாச் டு த சர்வர்ஸ் ஆர் நோன் அஸ் கிளையண்ட். இங்கே வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு கொயாசியல் கேபிள் ஆர் RJ45 கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கொயாசியல் கேபிள்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம கேபிள் டிவி கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் என்னென்னா கொயாசியல் கேபிள். ஹப் ஆர் சுவிச்சஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் அஸ் அ கனெக்ஷன் டிவைசஸ் இன் அ ஃபிசிக்கல் ஸ்டார் டோபாலஜி. அவங்க தான் கனெக்ஷன், அவங்க தான், அவங்க வழியாக தான் மெசேஜ் எல்லாமே போகுது, ரைட்டா. த மோஸ்ட் பாப்புலர் டோபாலஜி வந்து இது தான். இப்போது நம்ம ஸ்கூல் காலேஜஸில் ஒர்க் பண்ணுவோம், நம்ம எல்லா இடத்துலையும் சிஸ்டம்ஸ் நிறையா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த எல்லா சிஸ்டம்ஸும் கண்டிப்பாக ஸ்டார் டோபாலஜி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சரியா. ஸ்டார் டோபாலஜி இதோட அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரீ டோபாலஜி. ட்ரீ அப்படின்னாலே நம்ம ஃபேமிலி ட்ரீ தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ நம்மளோட பாட்டி தாத்தா இருப்பாங்க, அப்புறம் நம்ம பேரண்ட்டு, அப்புறம் நம்ம இருக்கலாம், ஓகேவா. அது மாதிரி தான் ஒரு நோடு, டாப் நோடு நம்ம ரூட்டுன்னு சொல்ல போகிறோம், அதுக்கடுத்து ரெண்டு நோடு, அதுலேருந்து அப்படியே ஸ்பிளிட்டாகி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் பாத்து ஒரே ஒரு பாத்து தான் இருக்கணும், சிங்கிள் பாத், சரியா. ட்ரீ டோபாலஜி கம்பைன்ஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பஸ் டோபாலஜி அண்ட் ஸ்டார் டோபாலஜி இன் விச் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர் இன் ஹையரார்கல் ஃபேஷன். நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ரீ மாதிரி, ஓகேவா. ஸோ டாப் மோஸ்ட் நோட் இந்த ட்ரீ டோபாலஜி இஸ் நோன் அஸ் ரூட் நோட். All other nodes are child nodes. Only one path exists between two nodes from the data transmission. Okay, va? அடுத்து நம்ம பார்க்க போற டோபாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷ். மெஷ் என்ன பண்ணும், ஒரு கனெக்ஷன் மட்டும் வச்சிருக்காது. யார் யாரெல்லாம் இந்த நெட்வொர்க்ல இருக்காங்களோ அவங்க கூட எல்லாருக்கூடையும் கனெக்ஷன் இருக்கும், ஓகேவா. எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க, மீதி இருக்கிற 5 சிஸ்டத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அப்படின்னா ரிப்பீட்டட் கனெக்ஷன்ஸ் நிறையா வருமே, கண்டிப்பாக ரிப்பீட்டட் கனெக்ஷன்ஸ் வரும், சரியா, மெஷ் டோபாலஜி. ஆனால் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் ரிலையபிள் நெட்ஒர்க் கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷ். ஏன்னா எப்பயுமே சிஸ்டம் அடியா, ஓகேவா. ஸோ மெஷ் டோபாலஜி இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இன் விச் computers are interconnected with each other. There are multiple paths from one computer to another computer. It does not contain the switch hub or any central computer. Central la eduvume irukad, ellarum ellarodey connect aaga porom. Mesh topology is mainly used for WAN, wide area networks ku mesh nama use pannuvom, okay va. Wide area networks use pannalam, wireless networks ku nama use pannalam. Number of cables nariya thevapadum, seriya, evlo thevapadum, n into
n minus 1 divided by 2. n into n minus 1 divided by 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is the number of nodes. ஓகேவா? ஸோ இதுதான் மெஷ் டோபாலஜி. அடுத்து நம்ம பார்க்க போகிற டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ ஹைப்ரிட் டோபாலஜிஸ்னால் என்ன? ஜென்ரலாக நம்ம ஹைப்ரிட்னா என்ன சொல்லுவோம்? ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் சேர்த்தோன்னா அது ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இமேஜை பார்க்குறீங்க, இமேஜ்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த டோபாலஜி வந்து ரிங்கு, இந்த சைடு இருக்கிறது ஸ்டார், ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மொத்தமும் டோபாலஜி என்னென்னா ஹைப்ரிட் டோபாலஜி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஆர் டோபாலஜிஸ் இஸ் நோன் அஸ் ஹைப்ரிட் டோபாலஜிஸ். ஹைப்ரிட் டோபாலஜிஸ் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் ஆர் நோட் டு ட்ரான்ஸ்ஃபர் தி டேட்டா. ஓகேவா? அடுத்து இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ டோபாலஜி தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்கிரைபிங் த ஜியோமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் தட் மேக்கப் த லேண்ட். லேனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜியோமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, சரியா? அது எந்த டோபாலஜின்னு கேட்குறாங்க. ஃபிசிக்கலாக லாஜிக்கலாக தான் கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸ் கிடையாது, இன்க்ரிமெண்டல் கிடையாது. ஃபிசிக்கல் தான் என்ன, ஜியோமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட்னே வந்துருச்சுனாலே ஆன்சர் யாருன்னா ஃபிசிக்கல் தான், சரியா? ஃபிசிக்கல் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏ டேம் தட் ரெஃபர்ஸ் டு த வே இன் விச் த நோட்ஸ் ஆஃப் அ நெட்வொர்க் ஆர் லிங்க்டு டுகெதர். நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, நோட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க்ஸ் எல்லாரையும், நோட்ஸ் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா நோடையும் கனெக்ட் பண்ணி அசகோலாக மாற்றுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நெட்வொர்க்ஸா, நெட்வொர்க்ஸ்னால் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். டோபாலஜி கொஞ்சம் டேம் ஒத்து போகுது இல்லையா, ரைட்? ஸோ யார், டோபாலஜி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஏ நெட்வொர்க்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் மல்டிபிள் டோபாலஜிஸ். காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பஸ்னால் ஒரு சிங்கிள் லைன் வச்சுட்டு அதோட நம்ம டேப் பண்ணி எடுப்போம். ஸ்டார்னா சென்ட்ரலில் ஹப் இருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணுவோம். அப்போ மல்டிபிள் டோபாலஜிஸ் யார், ஹைப்ரிட். ஓகேவா? மோர் தென் ஒன் டோபாலஜிஸை ஒன்று சேர்த்தோன்னா அதுதான் என்னென்னா ஹைப்ரிட். இன்னொன்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு நெட்வொர்க்கை சேர்த்துட்டு அது ஹைப்ரிட்னு சொல்லக்கூடாது. ரெண்டு நெட்வொர்க் இன் த சென்ஸ், நெட்வொர்க் ஏ அதுவும் ஸ்டார் டோபாலஜி, நெட்வொர்க் பி அதுவும் ஸ்டார் டோபாலஜி, ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன் எனக்கு இது ஹைப்ரிட்டான்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது. நெட்வொர்க் ஏ ஸ்டார் டோபாலஜியும் நெட்வொர்க் பி ட்ரீ டோபாலஜியும் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு என்ன வரும், ஹைப்ரிட் வரும். ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் ஹைப்ரிட் டோபாலஜி. க்வெஸ்சன் நம்பர் 4, த பார்ட்டிசிபேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் இன் அ நெட்வொர்க் ஆர் ரெஃபர்டு டு அஸ். பார்ட்டிசிபேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ், அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளையண்டா, சர்வரா, நோட்ஸா, சிபியூவான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நெட்வொர்க்ஸ்னு வந்துட்டாலே நோட்ஸ்ன்னு தான் சொல்லணும். எல்லாருமே யாருன்னா நோடு. யார் வந்து அதாவது மெசேஜை பாஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்களோ அவங்க சர்வர். ஓகேவா? அப்போ பார்ட்டிசிபேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யாருங்க, நோட்ஸ். ஆப்ஷன் என்ன, சி இஸ் த ரைட் ஆன்சர். டோபாலஜி தட் இன்வால்வ்ஸ் டோக்கன், எந்த டோபாலஜியில் டோக்கன் இருக்கும், ஸ்டாரில் இருக்குமா, இல்லை டோக்கன் கிடையாது, சென்ட்ரல் ஹப் மட்டும்தான் இருக்கும். ரிங்கில் என்ன இருக்குது, டோக்கன் உண்டு. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, பஸ்ஸில் அந்த டோக்கன் கிடையாது, அதே மாதிரி டேசி செயினிங்லேயும் டோக்கன்ஸ் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரிங் இஸ் த ரைட் ஆன்சர். டேசி செயினை பற்றி சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. டேசி செயினிங்னா வேறு ஒன்றுமே இல்லை, பிரிண்டர் நான் வச்சுக்கோங்க, சரியா? பிரிண்டர் என்ன பண்ணுவோம், லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணும், அது மாதிரி தான் டேசி செயினிங். சீரியலாக இருக்கும், சரியா? இந்த பாருங்கள், இப்போ கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு டேசி செயின் தான் ஆன்சர். ஏ சீரியலி கனெக்டட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆல் த ஹப்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க், சரியா? ஏ சீரியலி கனெக்டட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆல் தி ஹப்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க், எல்லா ஹப்பையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் சீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாரு, டேசி செயின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த லாஸ்ட் க்வெஸ்சனோட இன்னைக்கு வீடியோ முடியுது. ஓகேவா? ஸோ டோபாலஜிஸ்லேருந்து கேட்குற எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் இந்த வீடியோ வச்சு நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணலை, அது பார்ட் 2ல வரும்.
ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஸோ கீப் லேர்ன் வித் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.